நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெருமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கை காத்திருக்கு ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை. நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கான என்னுடைய பிரார்த்தனைகள். இன்றைக்கு நம் சமூகத்தில் அதிக பேருக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் சர்க்கரை நோய். இன்சுலின் தேவைப்படாத குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற, கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படுகின்ற சர்க்கரை நோய்கள்னு விதவிதமான சர்க்கரை நோய்கள் ஏற்பட்டாலும் கூட, இன்றைக்கு நாம் பார்க்கின்ற சர்க்கரை நோயாளிகளில் 65% பேர் Type 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வகை இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோயால் அவதிப்படுவதை பார்க்கணும். இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோயை பற்றிய ஒரு புரிதல், இன்றைக்கு இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோயை உணவை கொண்டு, உடற்பயிற்சியை கொண்டு, உணவில் கொண்டு வரக்கூடிய உடலுடைய வளர்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கக்கூடிய சில இயற்கை உணவுகளை கொண்டு மிகப்பெரிய அளவில் நாம் கட்டுப்படுத்த முடியும். இது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இன்றைக்கு நான் உங்களோடு 7 வகையான மூலிகை தேநீர்களை பற்றி பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த 7 வகையான மூலிகை தேநீர்களை தினசரி நீங்கள் சாப்பிடுகின்ற வழக்கத்தை, அதாவது திங்கள் முதல் ஞாயிறு வரை 7 நாட்களுக்கும் 7 மூலிகை தேநீர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தீர்களேயானால், 3 மாதம் கழித்து உங்களுடைய சர்க்கரை அளவை நீங்கள் பரிசோதனை செய்து பார்த்தீர்களேயானால், வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளுடைய உதவியோடு கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் கூட கட்டுக்குள் வந்து உடல் ஆரோக்கியம் அடைந்திருப்பதை நீங்கள் உணர முடியும். முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 கிராம் அளவுக்கு துளசி இலைகளையும், 5 கிராம் அளவுக்கு வில்வ இலைகளையும் எடுத்துங்க. துளசியுடைய மூலக்கூறுகள் மிகப்பெரிய ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படக்கூடியவை. வில்வத்தை விட சிறப்பாக நம்முடைய உள்ளுறுப்புகளை, குறிப்பாக நாளமிலா சுரப்பிகளை நலம் செய்யக்கூடிய ஒரு மூலிகை இருப்பது அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஒரு 5 கிராம் அளவுக்கு துளசியுடைய சூரணம், ஒரு 5 கிராம் அளவுக்கு வில்வ இலை சூரணம், ஒரு 300 மில்லி தண்ணீரில் போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க, அதை 100 மில்லியாக குறைங்க, வடிகட்டுங்க. காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, அல்லது மூலிகை தேநீராகவே இதை குடிக்க முடியுமான்னு பாருங்கள். மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் அடைகிறத பார்க்க முடியும். இது ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த திங்கள், சோற்று கற்றாழையுடைய சாரிலிருந்து எடுக்கக்கூடிய மூலிகை தேநீர். சர்க்கரை நோயை பொறுத்தவரையிலும் கபத்தால் ஏற்படுவது 10, பித்தத்தால் ஏற்படுவது 6, வாதத்தால் ஏற்படுவது 4ன்னு சொல்லும். இந்த கபத்தால் ஏற்படுகின்ற 10ஐயும், பித்தத்தால் ஏற்படுகின்ற 6ஐயும் நாம் மிகப்பெரிய அளவில் குணப்படுத்தி விட முடியும். வாதத்தால் ஏற்படுகின்ற 4ஐ கட்டுப்படுத்த முடியும். இந்த 16 வகையாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் சோற்றுக்கற்றாழையுடைய சூரணம், அல்லது சோற்றுக்கற்றாழையுடைய உள்ளிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஜெல் போன்று இருக்கக்கூடிய அந்த சாரை மட்டும் ஒரு 200 மில்லி வெதுவெதுப்பான நீரை எடுத்து, அதில் ஒரு தேக்கரண்டி அதை போட்டு நன்றாக அரைத்து, தேவைப்பட்டால் அதில் ஒரு துளி மஞ்சளையும் கலந்து, காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளைன்னு சாப்பிட்டு வாருங்க. கபம் சார்ந்த, பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய் மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாட்டில் வந்து விடுவதை பார்க்க முடியும். ஸோ இது திங்கள் அன்று நீங்கள் சாப்பிடுங்க. செவ்வாயன்று நெல்லிக்காய் மஞ்சள் சாறு.
என்னுடைய உரையாடலில் நிறைய முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு நெல்லிக்காய், ஒரு 5 கிராம் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 300 மில்லி வெந்நீரிட்டு நன்றாக அரைத்து வடிகட்டி அந்த நெல்லிக்காய் மஞ்சள் சாறை காலை ஒருவேளை இரவு ஒருவேளை எடுத்துக்கொள்ளும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுவதை பார்க்க முடியும். இதுக்கு கோல்டன் ரெசிபினே பேர். நிறைய வயதான பிறகு, இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு, கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு, ஏதோ அதிர்ச்சி மன உளைச்சலுக்கு பிறகு ஏற்படுகின்ற இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த நெல்லிக்காய் மஞ்சள் சாறை விட சிறப்பான மருந்தே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு ரொம்ப பிரசித்தமானது. இன்றைக்கு ஒய்டாக பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் ஒரு மருந்தாக அல்ல, மூலிகை தேநீராக இதை பயன்படுத்தும் போதே அவ்வளவு நல்ல மாற்றம் கிடைக்கிறத பார்க்கலாம். பச்சை நெல்லிக்காய் கிடைக்கவில்லை என்றாலும் கூட நெல்லிக்காய் சூரணத்தை 1 தேக்கரண்டி 5 கிராம், மஞ்சள் தூள் 5 கிராம், 300 மில்லி தண்ணீரில் போடுங்க, கொதிக்க வைங்க, 100 மில்லியாக குறைங்க. இதை சாப்பிட ஆரம்பிங்க, உங்களுடைய உடல் பலமடைந்து விடுவதையும் சர்க்கரை அதிகமாகும் போது கண் விழி ஒளியில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் மாறிவிடுவதையும் நம்ம பார்க்கலாம். 4வது வெந்தய நீர். அதாவது புதன்கிழமை என்று நீங்கள் சாப்பிட வேண்டியது வெந்தய நீர். பொதுவாக வெந்தயத்தை நாங்கள் தினசரி சாப்பிடுகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு மாற்றம் செய்யுங்க. என்ன காரணம்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்தாக இருக்கிறதுனால வழக்கமாக ஊற வைத்து சாப்பிடுவதை விட அதை அரைத்து பொடி செய்து அதை 1 தேக்கரண்டி தண்ணீரில் விட்டு நம்ம சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். 300 மில்லி தண்ணீர் எடுத்து அதில் 1 டேபிள்ஸ்பூன் வெந்தய சூரணத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி அதை காலை ஒருவேளை, மதியம் ஒருவேளை, மாலை ஒருவேளை, தேவைப்பட்டால் இரவு ஒருவேளைன்னு வழக்கமாக நாம் அருந்துகின்ற தேநீருக்கு பதிலாக சாப்பிட ஆரம்பிங்க. பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இது புதன்கிழமை என்று நம்ம சாப்பிட்றோம். வியாழக்கிழமை என்று நம்ம கருவாப்பட்டைன்னு சொல்லக்கூடிய சினமன் டீ. சினமன் டீ எப்படி பண்ணணும்? 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 சிட்டிகை கருவாப்பட்டையுடைய சூரணம், 1 சிட்டிகை இலை சூரணம்னு சொல்லுவோம். நம்ம பிரியாணிலாம் பண்ணும்போது வாசனைக்காக ஒரு பிரியாணி இலையை போடுவோம் பாருங்கள், அந்த இலையுடைய சூரணம் ஒன்று எடுத்துக்கணும். 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 சிட்டிகை கருவாப்பட்டை, 1 சிட்டிகை கருவாப்பட்டை இலை சூரணம். ஸோ இந்த 4ஐயும் சேர்த்து நீங்கள் வந்து 300 மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கக்கூடியதுனால தான் ஒன்று ஒன்றுன்னு சொல்கிறேன், அளவாக போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளுடைய மாற்றம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ வேகமாக உடல் ஆரோக்கியம் அடைவதை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக சர்க்கரை Type 2 சம்பந்தப்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கருவாப்பட்டை தேநீர் ஒரு மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது அருகம்புல் தேங்காய் சார். 1 கைப்பிடி அருகம்புல் எடுத்துங்க, 1 துண்டு தேங்காய், 5 கிராம் 10 கிராம் வர மாதிரி தேங்காய் எடுத்துங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தை போடுங்க. நல்ல சூடான நீர் 300 மில்லி அதில் போட்டு நல்ல மைய அரைச்சிருங்க. அல்லது இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டியும் சாப்பிடும். இந்த அருகம்புல் தேங்காய் ஜீரகத்தை சேர்த்து செய்யக்கூடிய தேநீர் ஆன்டி ஆக்சிடன்ட் சம்பந்தப்பட்ட மூலக்கூறுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தேநீராக இருக்கிறதுனால சர்க்கரை நோயால் ஏற்படுகின்ற கால் எரிச்சல், சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படுகின்ற எரிச்சல், கண்களில் ஏற்படுகின்ற எரிச்சல், உடலில் ஏற்படுகின்ற சோர்வு, உடலில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய வலிகள், இவை அனைத்தையும் நீக்க உதவுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் சாப்பிட வேண்டியது உங்களுடைய அருகம்புல் தேங்காய் ஜீரகம் சேர்த்த ஒரு அழகான மூலிகை தேநீர். சனிக்கிழமை வாரத்துடைய கடைசி நாள் நாம் சாப்பிட வேண்டியது மிகச் சுலபமான, எல்லோரோலும் விரும்பப்படுகின்ற மாதுளை சாறு. இந்த மாதுளை சாறு பண்ணுறதுல மட்டும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம். 1/2 மாதுளை முத்துக்களை எடுத்துங்க, 1/2 பழத்தை உரித்து அந்த முத்துக்களை எடுத்துங்க. அதில் 1-2 பேரீச்சம் பழங்களை போடுங்க. 1 டேபிள்ஸ்பூன் கசகசாவை அதில் போடுங்க. 300 மில்லி தண்ணீர் சேர்த்து மைய அரைத்து வடிகட்டி அதை சாப்பிடுங்க.
இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா, சர்க்கரை நோயாளியாக இருக்கிறதுனால எந்த விதமான பழத்தையும் சாப்பிடுவதற்கு ஒரு மனதில் ஒரு பயம் ஏற்படும். பழங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு தேவை. சர்க்கரை நோயே உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பலவீனப்படுத்தக்கூடிய நோயாக இருக்கிறதுனால புத்துணர்ச்சி அளிக்கின்ற வகையில் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை கொஞ்சம் நம்ம எடுத்தோம்னா மிகப்பெரிய அளவில் நம்முடைய உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் இந்த மாதுளை பேரீச்சை கசகசா சாறு அல்லது ஒரு மூலிகை தேநீர் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யும். ஸோ 7 நாட்களுக்கு 7 சாறுகள் உங்களுக்கு சொல்லியாச்சு. இந்த 7 சாறையும் தினசரி ஒவ்வொன்றாக சாப்பிடும்போது 3 நல்ல விஷயங்கள் நடக்கும். 1, சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை மட்டும் நாம் கணக்கிடுவது கிடையாது. இரத்த ஓட்டம் எவ்வாறு இருக்கிறது, சிறுநீரக செயல்பாடு, இதய செயல்பாடு, மனதினுடைய செயல்பாடு, ஜீரண மண்டல செயல்பாடு, இன்றைக்கு உடலுடைய சுறுசுறுப்பு சார்ந்த செயல்பாடு, என்ன ஓட்டங்களுடைய செயல்பாடு, அனைத்தையும் சேர்த்தது தான் இன்றைக்கு சர்க்கரை நோயுடைய கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முழுமையான சிகிச்சைன்னு சொல்லுவோம். என்னதான் நீங்கள் சர்க்கரைக்கான மருந்து மாத்திரைகளையோ இன்சுலின் ஊசிகளையோ போட்டு கொண்டிருந்தாலும் கூட, இந்த 7 நாட்களுக்கு 7 மூலிகை தேநீரின் சர்க்கரை நோயாளிகளுக்காக, குறிப்பாக Type 2 சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் இதை எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய நோய் கட்டுப்படுவதை மிகப்பெரிய அளவில் நாம் பார்க்க முடியும். உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கொள்கையுடைய அடிப்படையில் நாம் சாப்பிடுகின்ற உணவே இந்த மாதிரி மூலிகை தேநீராக இருக்கக்கூடிய ஒரு சிறு மாற்றத்தை மட்டும் நம்மால் செய்ய முடியுமாயின் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். தீராத நாட்பட்ட நோய்களால் அவதிப்படுகிறீர்களா? பல மருத்துவமனைகள் மற்றும் ஸ்பெஷலிஸ்டுகளிடம் சிகிச்சை எடுத்தும் பூரண குணம் கிடைக்கவில்லையா? இன்னும் நோய்களின் வலிகளுடனும் வேதனைகளுடனும் அவதிப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். ஸ்ரீ வர்மா மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த சித்த ஆயுர்வேதா மற்றும் யோகா சிகிச்சைகள் மூலம் நீங்களும் நலம் பெறலாம். இப்பொழுது உங்கள் வீட்டிலிருந்தபடியே சிறப்பு மருத்துவர்களிடம் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று மருந்துகளை தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். ஆரோக்கிய வாழ்க்கைக்கான யோகா பயிற்சி மற்றும் தியான பயிற்சிகளை இலவசமாக கற்றுத்தருகிறோம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை. தொடர்புக்கு 0444-7773-444 9500-94-6635 16 கிளைகளுடன் தமிழகம் எங்கும்